நண்பர்களே வணக்கம். எல்லாரும் நிகழ்காலத்தில் இருக்க பழகிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் ரொம்ப சொல்கிறாங்க. அப்படி நிகழ்காலம் என்னங்கிறத பற்றி நம்ம மகா ஞானி ஜேகே வந்து சொன்னதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஜேகே ஒரு தடவை ஒரு மேடையில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் ஒரு கேள்வி வந்து அவரை பார்த்து கேட்குறாரு. அப்புறம் என்ன கேட்டார்னா, ஐயா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனா கண்டேன். அதில் நீங்கள் மேடையில் பேசுகிறது மாதிரியும் ஒரு வெளிர் சிவப்பு நிறத்தில் கோட்டு போட்டுக்கிட்டு அந்த மேடைக்கு வரீங்க நீங்கள். அப்போ மேடையில் இருந்த ரெண்டு மைக்கில் ஒன்று சரியாக வேலை செய்யலை. நீங்கள் உங்கள் கோட்டை கலட்டி அந்த வேலை செய்யாத மைக்கு மேலே போட்டுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்தா நீங்கள் அதே மாதிரியே என் கண்ணு முன்னாடி நீங்கள் அதே வெளிர் சிறப்பு கோட்டை போட்டுக்கிட்டு அதே மாதிரி வேலை செய்யாத மைக்கு மேலே உங்கள் மேல் கோட்டை கலட்டி போட்டுட்டு அதுவும் அன்னைக்கு என் கனவுல என்ன டாபிக் பேசுனீங்களோ அதையே பேசுறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இது எப்படி எனக்கு என் கனவுல முன்கூட்டியே தெரிஞ்சுதுன்னு கேட்டாரு. அதுக்கு ஜேகே சொன்ன பதில் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சமவெளியில நிக்கிறோம். நம்மளுக்கு எதிரில ஒரு மலை முகடு இருக்குது. அந்த மலை முகட்டோட அந்த பக்கமும் ஒரு சமவெளி இருக்குது. சாதாரணமா நாம நிக்கிற இடத்துல இருந்து பாக்குறப்ப அந்த பக்கம் இருக்கிறது சுத்தமா தெரியாது. ஆனா மலை முகட்டோட உச்சியை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்மால ரெண்டு பக்கமும் பார்க்க முடியும். அப்படி சில சமயத்துல வந்து நம்ம மனசு கூட இந்த மாதிரி மலை முகட்டோட உச்சிய போய் நின்று செயல்படுற மாதிரி ஆயிடுது. அப்ப வந்து சில நிகழ்ச்சியை நம்ம முன்கூட்டியே காட்டுது அப்படிங்கிறாரு. ஆனா இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்குது. நம்ம மனசு எப்பவுமே நாளைக்கு நாளைக்குன்னு நாளைக்கு வரப்போற எதிர்காலத்தை நோக்கி தான் திரும்பி இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம மனசு வந்து நிகழ்காலத்தை சட்டப் பண்ணாம இனிமே வரப்போற எதிர்காலத்தை நோக்கி தான் அது செயல்படுது. நாம வந்து நம்ம காலுக்கு கீழே இருக்கிற நிகழ்காலத்துல புறக்கணிச்சு விட்டு தூரத்துல தெரிகிற எதிர்காலத்தை நோக்கி கவனத்தை வைக்கிறோம். ஆனா நம்ம காலுக்கு கீழே தான் நம்ம அடைய வேண்டிய எல்லா பொக்கிஷமும் கொட்டி கிடக்குது. நாம என்னடானா அது எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு எதிர்காலத்து மேல கவனத்தை திருப்புறோம். நாம அடைய வேண்டியது என்னவோ நம்மளுக்கு அப்பால இருக்கிற மாதிரியும் ஒரு தவறான கருத்தோட அடிப்படையில நம்ம இப்படி செயல்படுறோம். நம்ம வந்து காலுக்கு கீழே இருக்கிறது தான் உண்மை. எதிர்காலங்கிறது வெறும் காணல் நீர் தான், ஒரு பொய் தோற்றம் தான். அதை தேடி அலையறதாலதான் கனவே தோணுது. நிகழ்காலத்துல மட்டுமே நீங்க வாகல பழகிக்கிட்டீங்கனாக்க நீங்க கனவு காண வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் கூட ஜேகே வாழ்க்கையில நடந்ததா சொல்றாங்க. அதாவது ஜேகே வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கிறாரு. அப்ப அங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி ஒருத்தர் கூட ஜேகே ரொம்ப ஃப்ரெண்டா போய் அவர் கூட அடிக்கடி மாலையில ஒரு வாக்கிங் கூட போவாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டு ரொம்ப நோயாயப்பட்டு மரணப்படுக்கையில கிடக்குறாரு. அவரு கேட்டுக்கிட்டதால ஜேகே அவர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்ப அவர் வந்து ஜேகே கிட்ட, நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்களுக்கு, ஆனா அது பிடிக்காததா இருக்கும், ஆனா நான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கேன். ஏன்னா நான் இப்ப மரணத்தை படுக்கையில இருக்கேன், மரணம் எனக்கு நெருங்கிடுச்சு. அதனால நான் இப்ப கேட்டதான் உண்டு, நான் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆமே, எனக்கு மறுபிறவி ஏதாச்சும் உண்டா? சாதாரணமா நீங்க வந்து மறுபிறவி பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க, அது ரொம்ப அபத்தம்னு அந்த கேள்வியே அப்படியே அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனா எனக்கு வந்து பிளீஸ் நீங்க ஒரு தெளிவான பதிலை சொல்லுங்க. உங்க பதில் வெளிப்படையா சொல்லக்கூடியதா கூட, வெளிப்படையா சொல்ல முடியாத கூட இருந்திருக்கலாம். ஆனா நான் யாருக்குட்டியும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப வந்து நான் என்னால சொல்லவும் முடியாது, நான் வந்து சாக கிடக்குறேன். நீங்க சொல்ற உண்மை எனக்கு ஒரு நிம்மதியாவது தரும், அதனால தயவு செஞ்சு பிளீஸ் எனக்கு மறுபடியும் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஜேகே வந்து அதை பத்தி அவர்கிட்ட பேசுறாரு. மரணம் வந்து உங்களை நெருங்கிக்கிட்டு இருக்குது. இதுதான் நிகழ்கால உண்மை. மரணம் தான் நிகழ்காலம். ஆனா உங்க கவனம் வந்து மரணத்தை புறக்கணிச்சுட்டு அதுக்கு அப்பால போயிடுச்சு. உங்களோட திருப்தியும் நிம்மதியும் நடைமுறையில இல்லாத எதிர்காலத்து மேல நீங்க வச்சிருக்கீங்க. நிகழ்காலம் உங்களுக்கு திருப்தி தரல, எதிர்காலத்து மேலேயே உங்க கவனம் இருக்குது. ஆனா உண்மை வந்து இந்த நிகழ்காலத்துல இருக்கிற தவிர எதிர்காலத்துல இல்ல. நிகழ்காலம் உங்களுக்கு உண்மையானதாவோ மதிப்புள்ளதாவோ தெரிய மாட்டேங்குது. உங்க கவனம் முழுக்க முழுக்க எப்பவும் நிகழ்காலத்துக்கு தான் தேவைப்படுது. ஆனா நீங்க வந்து அதை எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போறப்ப நீங்க இந்த நிகழ்காலத்தையும் கூட இழந்துடுறீங்க, உண்மையையும் கூட நீங்க தவற விட்டுடுறீங்க, இழந்துடுறீங்க.
எதிர்காலங்கிறது வெறும் ஒரு உருவொளி தோற்றம் தான். அது வந்து உங்க எண்ணத்தோட ஒரு விரிவாக்கம் தான் தெரிஞ்சு உங்க கவனத்தை வந்து நீங்க எதிர்காலத்தை நோக்கி செலுத்துறத தவிர்க்கிறப்ப தான் நீங்க வந்து நிகழ்காலத்திலே இருக்கிறீங்க. நிகழ்காலம் தான் உண்மை, அதுதான் மெய்ப்பொருள். அதுல வாழ பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. இப்படி எதிர்காலத்தை தேடுறதும் மறுபிரிவை தேடுறதும் காணல் நீரை தேடி நீங்க அலையிறது மாதிரி தான், உங்களை நீங்களே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. இப்படி வந்து ஜேகே அவருக்கு ஒரு உண்மை பொருளை, நிகழ்காலத்தை, மரணத்தை எதிர்கொள்ற பக்குவத்தை ஏற்படுத்துறாரு. அந்த நண்பரும் கூட ரெண்டு ஒரு நாள்ல இறந்து போயிடுறத குறிப்பெல்லாம் இருக்குது. இப்ப ஏற்பட்ட அந்த நிகழ்காலத்தை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறத பற்றி ஜேகே எப்படி சொன்னான்னு சொல்லி சொன்னோம். அதனால் நிகழ்காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உள்ள ஒன்று அப்படின்னு சொன்னோம். அப்பேற்பட்ட நிகழ்காலம்னா என்ன? அது வந்து இதோ இப்போவே இங்கேயே இருக்கிறது தான். நேற்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறது கிடையாது. நேற்றுங்கிறது முடிஞ்சு போன சங்கதி, நாளைக்குங்கிறது இன்னும் பிறக்கக்கூட இல்லை, அது இல்லாத ஒன்று. இப்போதுங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது, இயக்கத்தில் இருக்குது, நாம அறிஞ்சிக்க கூடியது. இதுல இந்த இதோ இங்கேயே இருக்குது அப்படிங்கிறது எதை குறிக்குது, இதோ இப்பவே இருக்குதுங்கிறது எதை குறிக்குது? இப்ப வந்து நம்ம கண்ணு முன்னாடி பல மைல் தூரத்துல ஒரு பொருள் இருக்குது, 10 அடி தூரத்துல கூட ஒரு பொருள் இருக்குது. இதுல எது வந்து இங்கேயே இப்போதே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, தூரத்தில் இருக்கிற பொருளை விட சமீபத்தில் இருக்கிற பொருள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கேயே இப்போதேன்னு சொல்ல முடியும். பல 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரத்தை கூட நம்ம பார்க்கலாம். அதுலேருந்து புறப்பட்ட ஒளி வந்து நம்மளை வந்து சேர்றதுக்கு சில நாளோ சில மணி நேரம் கூட ஆகலாம். அதனால தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து விலகியுள்ள பொருளாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதை வந்து இங்கேயே இப்போவோ இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளை வந்து எது மிக மிக நெருங்கி இருக்குதோ அதுதான் இங்கேயே இப்பவே இருக்குது. நம்மளோட எது வந்து இடைவெளியே இல்லாம ரொம்ப நெருங்கி இருக்குதோ அதுவே ரொம்ப துல்லியமான முறையில இங்கேயே இப்பவே இருக்கிறதா நம்ம சொல்லலாம். அப்படி எது நம்மளோட இடைவெளியே இல்லாம இங்கேயே இப்பவே நெருங்கிய நிலையில இருக்குது, அது நாம தானே. இங்கேயே இப்பவே என்பது நம்மளை மட்டும்தான் சுட்டி காட்டுது. நான் என்பதுதான் இங்கேயே இப்பவே இருக்கிறது, அதுதான் நிகழ்காலம். நான்கிறது தான் நிகழ்காலம். நான் என்பதுதான் இடைவெளி எதுவுமே இல்லாம இங்கேயே இப்பவே இருக்கிறது. கடந்த காலங்கிறது இறந்து போனது, இல்லாத ஒண்ணு. எதிர்காலங்கிறது இன்னும் பிறக்காத ஒண்ணு, இல்லாத ஒண்ணு. அதை வந்து நம்ம நிகழ்காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கப்படத்தான் நிகழ்காலங்கிறதே நிகழ்காலங்கிற ஒரு பெயரை கூட பெறுது. அதனால ஒப்பிடக்கூட வகையில கடந்த காலமோ எதிர்காலமோ உண்மையில இல்லை, அதெல்லாம் வெறுமன ஒரு கற்பனை தான். அதனால ஒப்பிடுதல்ங்கிறது கூட ஒரு கற்பனையா தான் இருக்குது. உண்மையில நிகழ்காலம் அப்படிங்கிற பேர் கூட அதுக்கு பொருத்தமானது கிடையாது. உண்மையில ஒரு காலமே கிடையாது, காலம்னு அங்க ஒண்ணும் கிடையாது. அது வெறும் ஒரு கருத்து கணிப்பாதான் அந்த காலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. உண்மையில இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது நிகழ்காலம் தான். நிகழ்காலத்துல இருந்து நிகழ்காலத்தை நோக்கி தான் அது நகருது. அது வந்து ஒன்னும் கடந்த காலத்துல இருந்து புறப்பட்டு நிகழ்காலத்துக்கு வந்து அப்புறம் எதிர்காலத்துல சென்றதே கிடையாது. அது ஒரு வெறுமான ஒரு கருத்து கணக்கீடு தான். அது மாதிரி சொன்னோம்னா எந்த காலத்திலயுமே கடந்த காலம்னு ஒன்னும் எதிர்காலம்னு ஒன்னும் இருந்ததே கிடையாது, இருக்க போறதும் கிடையாது. இருக்கிறதுங்கிறது நிகழ்காலம் மட்டும்தான், எந்த காலத்திலையும் அது மட்டும்தான் இருக்குது. அந்த நிகழ்காலத்திலையும் நிகழ்காலமே தான் இருக்குது. அந்த நிகழ்காலமா இருக்கிறது கூட நான் தான், நான் தான் அதுல நிகழ்காலம். காலங்கிற கணக்கீட்டுக்குள்ளார அடங்காம
இந்த நான்ங்கிறது வந்து இங்கே இப்பவே மிகவும் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா இருக்குது. இதுதான் நிகழ்காலத்தை பத்தி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சமாகும். நன்றி, வணக்கம்.